ஜாலி டூர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நெல்லிக்கனி சாறு என்று பழங்களோ பதினூறு பாரதேசத்தின் ஞான கருவூலமாக திகழும் தமிழ்நாட்டில் கொடைமிகு கோவை மாநகரில் அடிவான சுப்பிரமணியர் கோவில் அடிவாரத்தில் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை பீடம் அமைந்துள்ளது. அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை வழிபாடு பாரதத்தில் தொன்றுதொட்டு வழங்கி வரும் சிறப்புமிக்க வழிபாடாகும். சித் ஸ்வரூபிணி ஞான ஸ்வரூபிணியாக விளங்கும் அன்னைக்கு என்று அமைந்துள்ள ஆலயங்கள் மிகச் சிலவே உள்ளன. அவற்றில் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனே மூலஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள எழில்மிகு திருத்தலம் கோவை பெரிய தடாகம் பகுதியில் இராமாயண கால புகழ்மிக்க ஸ்ரீ அனுமாவி சுப்பிரமணியர் மலை திருக்கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தி வைப்பவள் அன்னை லலிதாம்பிகா. வேண்டியவர்க்கு வேண்டிய வரம் அருள்பவள் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகா. எழில்மிகு பெரிய தடாகம் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திருக்கோவில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது சிறப்பாகும். கோவில் வாயிலின் இரு மருங்கிலும் ஸ்ரீ தந்தினி அம்பாஸ்ரீ மந்திரினி அம்பாஸ்ரீ ஆகிய இரு தேவியர் எழுந்தருளியிருக்கின்றனர். தந்தினி அம்பா அன்னையின் சேனாதிபதி ஆவார். மதியோக மந்திரியாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீ மந்திரினி அம்பா. அன்னையின் நாணயத்தில் நுழையும் போதும் இத்தேவியரை வணங்கி அனுமதி பெறுதல் நலமாகும். ஆலயத்தில் நுழைந்ததும் 33 அடி உயர தஜஸ்தம்பம் காணப்படுகிறது. இது குண்டலினி தத்துவத்தை விளக்கும் வடிவமாகும். அதன் கீழே மூலாதார கணபதி வீற்றிருக்கின்றார். இவரை கடந்ததும் நம் ஆணவம் கர்மம் மாயை ஆகிய மும் அலங்களை பழிபரும் பழிவீடமும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி விளக்கமாகிய திருசூலமும் அன்னையின் வாகனமாகிய சின்னமும் அருள் தருகின்றன. ஆலய உள்வாயிலின் இருபுறமும் குரு கணபதி மற்றும் செல்வ முத்துக்குமார சாமி ஆகியோர் கம்பீரமாய் வீற்றிருக்கின்றனர். கலியுக தெய்வமான அன்னை மேற்கு நோக்கி வீற்றிருக்கின்றார். இங்கு கர்ப்பகிரகம் இன்றி 4 தூண்கள் கோபுரத்தை தாங்கி நிற்க ஸ்ரீ சக்கர பீடத்தில் அன்னை அமர்ந்திருப்பது சிறப்பம்சமாகும். இந்த 4 தூண்களும் 4 வேதங்களை குறிப்பவையாகும். ஸ்ரீ மகா சரஸ்வதியும் ஸ்ரீ மகாலட்சுமியும் அன்னைக்கு இருபுறமும் வெண்சாமரம் வீசும் வண்ணம் திகழ்கின்றனர். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரும் அன்னையின் கதியாம் ஸ்ரீ காமேஸ்வரரும் கம்பீரமாய் வீற்றுள்ளனர். இத்திருக்கோவில் அமைந்துள்ள இடத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜீவசமாதியான ஒரு சித்தரின் நினைவாக அஷ்டமங்கல பிரஸ்னத்தில் தெளிவு கண்டபடி ஸ்ரீ குருபாதுகை அமைந்துள்ளது. ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை வடக்கு நோக்கி அமைந்துள்ளார். தியான மண்டபத்துக்குள் நுழைகையில் சின்ன வாகனம் அன்னையை நோக்கி கம்பீரமாய் உள்ளது. தனபாரம் தாங்கிடவே அணிந்த முப்பட்டை போல் மும்மடி புடை திருவயிறு கொண்டவளே போற்றே.
ரத்தின சதங்கை இளங்கும் மறை ஞான் பூண்டவளே போற்றே. ஓம் சக்தி சிவசக்தி. எல்லாமல்ல அன்னை ஆதிபராசக்தி லலிதாம்பிகையினுடைய நல்லது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் நிறைய வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தனை செய்கின்றோம். நீங்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற உங்களையெல்லாம் பக்தி பரவசத்திலே ஆழ்த்திக் கொண்டிருக்கிற இந்த லலிதாம்பிகை அம்மன் திருக்கோவில் கோவை மாநகரத்திற்கு அருகிலே பெரிய தடாகம் பகுதியிலே அணுவாதி சுப்பிரமணியர் திருக்கோவில் அமைந்துள்ள அடிவாரத்திலே அமைந்திருக்கின்றது. இந்த லலிதாம்பிகை அம்மன் வழிபாடு என்பது பாரத தேசத்தில் தொன்றுவிட்டு எழுதி வரக்கூடிய ஒரு வழிபாடாகும். ஆனால் அன்னைக்கென்று சிறப்புமிக்க தனிப்பெரும் கோயில்கள் அவ்வளவாக நம்முடைய தேசமெங்கும் காணப்படவில்லை. ஒரு சில இடங்களில் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுடைய திருக்கோயிலை நாம் காண்கின்றோம். அந்த வகையில் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனே மூலஸ்தானத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அற்புதமான திருக்கோயிலாக அமைந்துள்ளதுதான் நம்முடைய கோவை மாநகரத்திலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திருக்கோவில் என்பதா. ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் சேர்த்து சொல்லுவா, நான் நிவியோட ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதால கிடைக்கிற 100 பலன்களை தெரிஞ்சுக்க கால் பண்ணு 9626257555. நிவி நெல்லிக்கனி 600 பலன்களோ 100. என்ன பிரார்த்தனைகளோடு இந்த ஆலயத்தை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்பின வண்ணமாகவே நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அளித்துக் கொண்டிருக்கின்றார். இந்து சமய வழிபாட்டு நெறிகள் சௌரம், சைவம், சாத்தம், வைணவம், காணாபத்தியம், கௌமாரம் எனப்படும். ஸ்ரீ லலிதாம்பிகை வழிபாடு பாரதத்தின் மிக தொன்மையான பாரம்பரியமிக்க வழிபாடாகும். சாத்த சமயம் எனும் சக்தி ஆலமரத்தில் இன்று ஒரு விழுவாக தோன்றி தனிமரமாக தழைத்த மார்க்கம் ஸ்ரீ வித்யா மார்க்கம். ஸ்ரீ லலிதாம்பிகையை சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாக காண்கின்றது. ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் சித் சக்தியாக விளங்கும் அன்னையை உபாசனை செய்வதன் மூலம் சிவசக்தி ஐக்கியமாகி பேரின்ப முக்திகளை அடைவதையே குறிக்கோளாக கொள்கின்றனர். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் என்பது ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்பட வேண்டிய முக்கியமான சகஸ்ரநாமமாகும். 1000 நாமங்களினாலே அன்னையை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை அருளும் பொருளும் நிறைந்ததாக என்னென்றும் விளங்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த லலிதாம்பிகை அம்மன் திருக்கோயிலே மூலஸ்தானத்திலே அம்பிகை வீற்றிருக்கின்றாள். அம்பிகையினுடைய திருப்பாதங்களுக்கு கீழாக மகாமேரு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மகாமேரு பிரஸ்தாரம், இது ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை உள்ள ஒரு ஆலயமாகும். இந்த ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை உள்ள ஆலயங்களில் எல்லாம் அம்பிகையினுடைய அருளுக்கு அளவே இருக்காது. அந்த அளவிற்கு அம்பிகையினுடைய அருளாசி நிறைந்திருக்கும். இந்த ஸ்ரீசக்கரம் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ, ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலே அபிஷேக ஆராதனைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த வாழ்க்கை துன்பங்கள் நோய் நொடிகள் எல்லாம் தீர்ந்துவிடும். தியானம் செய்கின்ற ஸ்ரீ வித்யா தியானம் என்று சொல்லக்கூடிய சமயாச்சார சம்பிரதாயம் அடிப்படையிலே உள்ள ஒரு தியான முறையையும் நம்முடைய ஆலயத்திலே நாம் நாடி வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் கற்றுத்தருகின்றோம். அபிராமி அன்பாதையில் 29வது பாடல் இது. சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் மாகித்துகளும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் பவம் முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்து புத்தியும் புத்தியும் உள்ளே உறக்கும் புறத்த என்று என்பதாகும். இந்த பாடலில் அபிராமி பட்டர் அன்னையை சக்தியாகவும் சக்தி தலைக்கும் சிவமாகவும் தரிசிக்கின்ற பாங்குதான் ஸ்ரீ வித்யை மரபாகும். ஸ்ரீ வித்யா உபாசனையில் பல வழிமுறைகள் இருக்கின்றன. அவற்றுள் தேவியை தாயாக உபாசனை செய்யும் மார்க்கத்தையே
ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மகான்கள் பின்பற்றினர். அன்னைதான் நமக்கு தந்தையை காட்டுகின்றாள். எனவே ஸ்ரீ வித்யா உபாசனை மூலமே சிவத்தை அடைய முடியும். ஸ்ரீ வித்யா உபாசனை சக்தி உபாசனை மட்டுமல்ல, அத்வைத அனுபவத்தை அடைய உதவும் சீரிய மார்க்கமும் ஆகும். ஸ்ரீ வித்யா நெறி உணர்த்தவே தான் நிறுவிய மடங்களிலும் ஆலயங்களிலும் எல்லாம் ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கர வழிபாடு என்னும் வழக்கத்தை ஏற்படுத்தி வைத்தார். அன்னையின் அம்சமாகவே விளங்கிய ஸ்ரீ பாஸ்கர ராயர் என்கின்ற ஸ்ரீ பாசுரானந்தநாதர் வடநாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து இந்த ஸ்ரீ வித்யா மரபினை நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். பிரம்மத்தை அடைந்து பேரானந்தத்தில் நைக்க கடவுளை அன்னையாக பாவித்து வழிபடவே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் ஸ்ரீ மாத்ரே நமக என்று தொடங்குகின்றது. நாம் பின்பற்றும் ஸ்ரீ வித்யா மார்க்கம் சமயாச்சாரம் எனும் முறையாகும். சுபமங்கலம் ஸ்ரீ சக்கரூபிணி லலிதாம்பிகே ஜெய மங்களமூ நித்ய சுபமங்கலம். ஒரு சிலர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இந்த கோயிலுக்கு வருவாங்க. உட்காந்து கண்ணில் தண்ணி விட்டு சிலர் சொல்லுவாங்க, அப்புறம் அப்படியே போடுவாங்க. திருப்பி வந்து சில திருப்பி செகண்ட் டைம் இது அம்மா மாதிரி இருக்கு, என்னை பார்க்குற மாதிரி இருக்கு, எனக்கு ஆறுதலா இருக்கு, ஒரு தாய் பார்த்த மாதிரி இருக்கு, தாய் வீடுக்கு வந்த மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு திருப்பி வருவாங்க. திருப்பி வந்தப்பின்னா அப்படியே பழக்கம் ஆயிடும், ஒரு தாய் வீடு மாதிரி ஆயிடும். ஒவ்வொருமே ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் அம்மா தீர்த்து வைக்கிறது, அதை பத்தி வந்து எங்ககிட்ட இது திஞ்சு சொல்லும்போது ரோலி நம்ம தாய் மற்றவங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு ரெண்டு ஹெல்ப் பண்ணாதான் நம்ம சந்தோஷப்படுறோம். இந்த தாய் வந்து அவங்களுக்கு பண்ணும்போது அதை கேட்கும்போது மற்ற மகிழ்ச்சி அவங்களுக்கு உண்டாகுது.